Hello friends, welcome to Gracy House. இன்னைக்கு நம்ம இறால் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எந்த சைஸ் இறாவாக இருந்தாலும் அதை கையில் க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் க்ளீன் பண்ணிக்கலாம், இல்லை கத்தி வச்சு க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். கையில் க்ளீன் பண்ணுறதா இருந்தால் இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாலை இந்த மாதிரி நல்லா அழுத்தமாக பிடிச்சி இழுத்தா அந்த வால் கட் ஆகாமல் நம்மளுக்கு நல்லா முழுசாக கிடைக்கும். பாருங்கள், வால் அப்படியே முழுசாக இருக்குது. மறக்காமல் அந்த இறாலுக்கு நடுவில் இருக்கிற பகுதியை கட் பண்ணி ஒரு மாதிரி நூல் மாதிரி ஒரு பகுதி வரும், அதை கண்டிப்பாக எடுத்துடணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாலே அது ஈஸியாக வந்துடும். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, கத்தி வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இறாவோட அந்த நடுப்பகுதியில் இருக்கிற அந்த தோலெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பிச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் தலைப்பகுதி எடுத்துருங்க. பாருங்கள், அது ஈஸியாகவே வந்துடும். இப்போது வால் பகுதியை பிக்கலாம். இந்த மாதிரி அந்த வாலோட முன்ன பகுதியை வந்து நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சி லைட்டாக இழுத்தாலே போதும், அது ஈஸியாக வந்துடும். ரொம்ப கஷ்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், வால்லாம் அப்படி முழுசாக வந்திருக்கு, அதிகமாக வேஸ்ட் ஆகாது. இப்போ இந்த மாதிரி கத்தி வச்சு அதோடய முதுகு பகுதியில் இந்த மாதிரி நம்ம லைட்டாக கீறல் போட்டோம்னா அந்த நூல் மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு யாரெல்லாம் க்ளீன் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இறால் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபுட் ஐட்டம். இதை உங்களோட விருப்பப்படி எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இறா எப்படி தான் க்ளீன் பண்ணோம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது. எந்த சைஸாக இருந்தாலும் இறால் இதே மெத்தடில் தான் நம்ம எப்பவுமே க்ளீன் பண்ணோம்.